உலக தமிழர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் பா. ஜூஹி பாலா. நான் மணப்பாறையில் உள்ள இலக்குமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயில்கிறேன். எனது தாயின் பெயர் அமுதவள்ளி. எனது தந்தையின் பெயர் பாலசுப்ரமணியன். நான் பிறந்த ஊர் தஞ்சாவூர். தமிழ் மொழியை எனது தாய்மொழியாக பெற்றதற்கு நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். நான் இந்த அறிவியல் தமிழில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜிகா வைரஸ். உடலிலோ உள்ளத்திலோ ஏற்படுகின்ற அசாதாரண நிலையை மருத்துவம் நோய் என அழைக்கிறது. உலகில் ஒவ்வொரு நொடியிலும் 4 பேர் பிறக்க 2 பேர் இறக்கின்றனர். ஒவ்வொரு மணி நேரத்திலும் 15,000 பேர் பிறக்க 6,316 பேர் இறக்கின்றனர். அவ்வாறே ஒரு நாளில் 360,000 பேர் பிறக்க 151,600 பேர் இம்மண்ணில் மடிகின்றனர். ஒவ்வொரு மரணமும் வெவ்வேறு காரணங்களினால் ஏற்படுகின்ற போதிலும் இயற்கை அழிவுகளை விட நோயினால் இறக்கின்றவர்களின் எண்ணிக்கையானது மிக அதிகம். பெரும்பாலும் நோய்கள் கொசுக்களின் மூலமே பரவுகிறது. சில நேரங்களில் அவை கட்டுப்படுத்தவும் முடியாமல் போய்விடுகிறது. அதே போல் தற்போது ஜிகா என்னும் வைரஸ் பரவி வருகிறது. இது ஏடிஎஸ் வகை கொசுக்களின் மூலம் பரவுகிறது. 1947 ஆண்டு ஆப்பிரிக்கா நாடான உகண்டாவில் ஜிகா என்கிற காட்டில் காணப்பட்ட குரங்குகளை தாக்கியதை தொடர்ந்து இதற்கு ஜிகா வைரஸ் என பெயரிடப்பட்டது. இப்பொழுது பிரேசிலில் அதிவேகமாக பரவி வருகிறது இந்த ஜிகா வைரஸ். தென் அமெரிக்கா, மத்திய அமெரிக்காவை சார்ந்த 23 நாடுகளில் கால்பதித்துள்ளது. இந்த வைரஸ் தாக்கிய 80% பேருக்கு அறிகுறியே தெரியவில்லை. டெங்கு வைரஸுக்கு இணையானது. டெங்குவை விடவும் கொடியது. ஏனென்றால் ஒட்டு மொத்தமாக மூளை வளர்ச்சியை பாதிக்கக்கூடியது. இதனிடையே இந்த வைரஸ் தாக்கிய முதலாவது நபர் ஹவாயை சேர்ந்த ஒரு குழந்தை என அமெரிக்கா நோய் தடுப்பு அமைப்பாக CDC தெரிவித்துள்ளது. இந்நோயினால் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. இது காய்ச்சல், தோல் சார்ந்த வியாதிகள், மூட்டு நோவு, கண் சிவப்பாதல் போன்ற அறிகுறிகளுடன் தசை நோவு, தலைவலியும் காணப்படும் என சர்வதேச சுகாதார ஸ்தாபனங்களின் தரவுகளின் மூலம் அறிய முடிகிறது. இது தொற்று நோய் அல்ல. கர்ப்பிணி தாயிடத்திலிருந்து இரத்த நாளங்கள் வழியாக கருவில் வளரும் குழந்தையை பாதிக்கிறது. அதனால் பிறக்கின்ற குழந்தை மூளை வளர்ச்சி குறைபாடுகளுடன் பிறக்கிறது. இப்படி ஏறத்தாழ 4,000 குழந்தைகள் பிரேசிலில் சிறிய தலையுடனும் மூளை வளர்ச்சி குறைபாடுகளுடனும் பிறந்துள்ளது. இதனிடையே இந்த வைரஸை தடுக்கும் தடுப்பூசி தயாரிப்பில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக நம் இந்திய மருந்து தயாரிப்பு நிறுவனம் ஒன்று அறிவித்துள்ளது. முழுமையாக மருந்து கண்டுபிடிக்காத நிலையில் உலக நாடுகள் இயங்குகிறது. கொசுக்களினால் பரப்பப்படும் இந்த ஜிகா வைரஸின் பாதிப்பு நமது நாட்டை பாதிக்காமல் இருக்கவும், நமது எதிர்கால சந்ததிகள் குறைபாடுகளுடன் பிறக்காமல் இருக்கவும், கொசுக்கடியிலிருந்து நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கவும் ஒரு முன்னோடி நடவடிக்கையாக நாம் எடுக்க வேண்டியது நமது வீட்டு சூழலையும் புற சூழலையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள முன்வர வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நம்மையும் பிறரையும் பாதுகாத்துக் கொள்ள உதவும். வருமுன் காப்போம் என்ற பழமொழிக்கு இணங்க நாம் அனைவரும் செயல்பட வேண்டும். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.